நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மூதுரை. அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் சமமாக பேணுதல். இந்த தேர்வு எழுதணும்னா வீடியோ பதிவுல லிங்க் இருக்கு, டச் பண்ணி எழுதுங்க. நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். அடுத்து ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்கள் மொத்தம் எத்தனை? எட்டு. அடுத்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து ஆசாரக்கோவை எந்த நூல்களுள் ஒன்று? பதினெண் கீழ்கணக்கு. அடுத்து தமிழர் திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொங்கல் விழா. அடுத்து உழவர்கள் தம் உடன் உழைத்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா எது? உழவர் திருநாள். அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். அடுத்து திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? கிமு 31 என்று கணக்கிடப்படுகிறது. அடுத்து 2021 திருவள்ளுவர் ஆண்டு 2052. அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் மகா சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது? ஹரியானா. அடுத்து பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் உத்தரையான் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? ராஜஸ்தான். அடுத்து நரசிம்மவர்ம பல்லவனின் சிறப்பு பெயர் என்ன? மாமல்லன். அடுத்து ரதம் என்ற சொல்லின் பொருள் தேர். அடுத்து மாமல்லனின் தந்தை பெயர் என்ன? மகேந்திரவர்மன். அடுத்து சிற்பக்கலை வடிவமைப்புகளை பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க, இரட்டைக்கல் ரதங்கள். அடுத்து மாமல்லபுரத்தில் உள்ள கீழ்கண்ட சிற்பம் எது? ஆகாய கங்கை. அடுத்து ஒன்று போலவே ஒழித்து உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு ஒளிகள் உள்ளது எது? மயங்கொழிகள். அடுத்து தமிழில் உள்ள மொத்த மயங்கொழி எழுத்துக்கள் நான்கு. அடுத்து தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இரண்டு. அடுத்து நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நா, இந்த நா, சரியா? அடுத்து நாவின் நுனியை மேல் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? மூணு சுழினா. அடுத்து சொற்களில், அதாவது சொற்கள்ல டேஷ் என்னும் எழுத்து முன்னாடி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன். அடுத்து ஞானம் அப்படிங்கிறது இல்லை, இந்த இடத்துல வானம், பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ வானம் என்பதன் பொருள் ஆகாயம். அடுத்து ரெண்டு சுழி நா வந்தா ஆகாயம், மூணு சுழி நா வந்து வானம் வந்தா வெடி, சரியான பதில். அடுத்து பனி என்பதன் பொருள் குளிர்ச்சி. அடுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் எந்த எழுத்து தோன்றும்? இதை வாசிக்கும் போதே நீங்க சொல்லி பார்த்தா லா வரும், சிறப்புலா. அடுத்து நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பக்கத்தின் மேல் பற்களின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? லா, குண்டுலா. அடுத்து நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? லா, பள்ளிக்கு போடுவோம்ல அந்த லா. அடுத்து விலை என்பதன் பொருள் கீழ்கணவற்றை தேர்ந்தெடுக்க. விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாவின் நுனியை மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் என்ன தோன்றும்? ரகரம் வரும், சொல்லி பாருங்க, ரகரம் தான் வரும். ரா அப்படிங்கிறது எந்த ரகத்தோட சார்ந்தது? இடையின ரகரம். ஸ்கல்ச்சர் ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் சிற்பங்கள். அடுத்து சிரம் என்பதன் பொருள் தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காலை. நீர்நிலையை எவ்வாறு கூறுவோம்? ஏரி. வீட்டின் கூரை கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பை பொறுத்துக. வீட்டின் கூரை நம்ம எப்படி சொல்லுவோம்? கூரை. அடுத்து வீட்டு வாசலில் என்ன போட்டனர்? கோலம். எந்தலா? குண்டுலா. அடுத்து பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் திருவையாறு. அடுத்து நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை. அடுத்து முத்தேன் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? சேர நாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறத கீழ்கண்டவற்றுள்ள எதை சொல்லுவோம்? தாலாட்டு. வாய்மொழி இலக்கியம்னாலே தாலாட்டு தான். அடுத்து உழவர்கள் எதில் விதைப்பர்? எந்த இதில் உழவர்கள் விதைப்பாங்க? ஆடி திங்கள். அடுத்து உழவர்கள் எதில் அறுவடை செய்வர்? தை திங்கள். அடுத்து மலை கடவுளை வழிபடும் பண்டிகை எது? போகி. அடுத்து தை இரண்டாம் நாள், தை இரண்டாம் நாளை என்ன சொல்லுவாங்க? திருவள்ளுவர் நாள். அடுத்து மாமல்லன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 7 நூற்றாண்டு. அடுத்து ஒன்று போலவே ஒழித்து உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு ஒளிகள் கொண்டது மயங்கொழிகள். அடுத்து 51வது. இப்போ 51வது வந்து உங்களுக்கு வந்து சமூக அறிவியல் கவர் ஆகும். வீக்லி பிளானை பார்த்துக்கோங்க, அந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறோம். இப்போ 51வதுலேருந்து நம்ம சமூக அறிவியல் பார்க்கலாம். எத்தனையாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணை கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை செலுத்தினர்?
18 நூற்றாண்டு. சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார்? சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். சாதி மத மொழி இன வேறுபாடுகளுக்கு மாறாக மறுமலர்ச்சி தோன்றியது எவ்வாறு? எவ்வாறு அழைப்பர் மறுமலர்ச்சி எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்திய மறுமலர்ச்சி. அடுத்து அச்சு இயந்திரத்தின் அறிமுகம் இதற்கு அடிப்படையாக அமைந்தது, தமிழ் மறுமலர்ச்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சிச்சு. அச்சு இயந்திரத்தின் வருகையே எதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது, சமயம் சார்ந்த நூல்கள் வெளியிட மிகவும் உறுதுணையாக இருந்தது. அச்சு இயந்திரத்தில் ஐரோப்பிய மொழிகளுக்கு அடுத்து முதன் முதலாக அச்சேறிய மொழி இது தமிழ் மொழி. அடுத்து தம்பி பிரான் வணக்கம் என்ற நூல் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது, தமிழ் மொழி. எந்த ஆண்டு முதன் முதலில் தமிழ்பிரான் வணக்கம் நூல் அச்சிட வெளியிடப்பட்டது, 1578 ஆண்டு. அச்சில் முதன் முதலில் வெளியிட்ட தமிழ் நூல் எது, தம்பிபிரான் வணக்கம். தம்பிபிரான் வணக்கம் நூல் எங்கு வெளியிடப்பட்டது, கோவா. ஒரு பகுதியிலேருந்து இத்தனை கேள்விகள் இருக்கு, நீங்க நல்லா படிக்கணும், எதுல வேணாலும் படிங்க. பிராக்டிஸ் நம்மளோட அகாடமியில கண்டினியூஸா பண்ணிட்டு வாங்க, வேலிட் குவஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த 61வது, யாரால் முழுமையான அச்சகம் நிறுவப்பட்டது, சிகன் பால்கு. அடுத்து எங்கு முதன் முதலில் முழுமையான அச்சகம் நிறுவப்பட்டது, முதன் முதலில் எங்கு முழுமையான அச்சகம் நிறுவப்பட்டது, தரங்கம்பாடி. அடுத்து எந்த ஆண்டு முழுமையான அச்சகம் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது, 1709 ஆண்டு. திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிட்டு வெளியிடப்பட்டது, 1812. ஊவே சாமிநாத ஐயர் காலம், 1855 முதல் 1942 வரை. பனை ஓலைகளில் கையால் எழுத பெற்று இருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர் யார், தாமோதரனார். அடுத்து வள்ளலார் என அழைக்கப்பட்டவர், ராமலிங்க அடிகளார். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர், மறைமலை அடிகளார். அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தை எவ்வாறு அழைப்பர், தூய தமிழ் இயக்கம். இந்தியாவின் முதல் தேர்தல் நடந்த ஆண்டு எப்ப, 1920 to 1923, அப்பதான் முத முதல் தேர்தலே நடந்துச்சு. அடுத்து இந்தியாவின் முதல் தேர்தலில் வெற்றி அடைந்த கட்சி நீதி கட்சி, ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அதை எதிர்த்து குறை கொடுத்தனால அவங்க ஜெயிக்கல, நீதி கட்சி தான் ஜெயிச்சாங்க. அடுத்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, 1926. சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது எந்த கட்சினா, நீதி கட்சி. தொழிற்கல்வி திட்டத்தை பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, ராஜாஜி சரியா, முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்தார். அடுத்து இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எங்கிற எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அடுத்து அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு, 76வதுல தொழிலாளர் சங்கம் முதன் முதல் உருவாக்கப்பட்ட ஆண்டு, 1918. அதுக்கடுத்து அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம், 1920. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு பார்த்தோம், 1920. இடம் வந்து பம்பாய், அங்கதான் ஃபர்ஸ்ட் தொழிலாளர் சங்கம் வந்து நிறுவனாங்க. அடுத்து வந்து பெண்கள் சங்கத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது, அது எப்படி அழைச்சாங்கன்னா, WIA அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேயா, WIA. அடுத்து தேவதாசி சட்டம் எப்ப வெளிவந்துச்சு, 1947. சீவக சிந்தாமணி தமிழ் இலக்கிய நூல் பதிப்பித்த ஆண்டு, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை பதிப்பித்த ஆண்டு, 1887. அடுத்து பத்துப்பாட்டு பதிப்பித்த ஆண்டு, 1889. முக்கியமான கேள்விகளா வருது, கவனமா பாருங்க. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, தனி சிறப்பு பெற்றவை என்று ஆரிய குடும்பங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாரு அப்படின்னா, FW Ellis அப்படிங்கிறவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட நூல் ஒன்று எழுதியிருக்காரு, அந்த நூல் வந்து என்னன்னா, தென்னிந்தியாவின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் தான் எழுதினாரு. மனவமணியம் அப்படிங்கிற நாடல் நூல் எழுதியவர் பி சுந்தரனார், அவர் தான் எழுதியிருக்காரு. ராமலிங்கடிகளோட காலம், 1823 முதல் 74 வரை. தமிழ் இசை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் ஆபிரகாம் பண்டிதரோட காலம் பார்த்தோம்னா, 1859 முதல் 1919 வரை. சென்னை வாசிகள் சங்கம், இது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கோம், சென்னை வாசல் சங்கம், 1852. சேம் யூனிட் தான், கவனமாக படிக்கணும். வணிகர்கள் அதிகமாக காணப்படும் சங்கம் என்ன சொல்லுவோம், சென்னை வாசிகள் சங்கம். அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் எப்போது செயல் இழந்தது, 1862. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக இருந்தவர் டி முத்துசாமி.
சுதேசி மித்ரன் இதழ் வந்து வெளிவந்த ஆண்டு எப்ப? 1891. அடுத்தது இந்து என்ற செய்தி பத்திரிகை எத்தனை பேர் கொண்ட குழுவால் அமைக்கப்பட்டது? 4. அடுத்து சென்னை மகாஜன சபை எப்ப தோன்றுச்சு? 1884. சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் ரங்கையா. அடுத்து அகத்தியர் எழுதிய நூல், இப்போ கொஞ்சம் ஒரு காமனான ஒரு மூணு கொஸ்டின் மட்டும் முடியும் போது ஒரு நாலு கொஸ்டின் இந்த மாதிரி காமனாக கேட்போம். அகத்தியர் எழுதிய நூல் அகத்தியம். தொல்காப்பியர் யாருடைய மாணவர்? அகத்தியர். நாளடியார் நூல் எழுதியவர் சமண முனிவர்கள். எந்த மொழி மற்ற மொழிகளுடன் தொடர்பில்லாமல் தனித்தும் தலைத்தும் இயங்க முடியும் அப்படிங்கிறத வந்து எந்த மொழி? தமிழ். இப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்சி கோச்சிங் சென்டர். நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு 24 டெய்லியுமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் பாருங்கள், விரிவுடன் பார்த்துலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம சந்திப்போம். நன்றி. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது. நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூஸஸ்? ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட், ஃப்ரீ கொஸ்டின் பேங்க்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க. எல்லாமே இலவசம் தான். தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.